Hi friends, welcome back to my channel with me, Vijayalakshmi Janathanan. இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டெசர்ட் அதுவும் ஹெல்த்தியாக எப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஓட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ரௌனி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி 1.5 கப் அளவுக்கு ஓட்ஸை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து நல்லா செழித்து எடுக்க போகிறோம். அந்த டைமுக்கு ஃபைன் பவுடரை நமக்கு 1 கப் அளவுக்கு இருக்கும். மிக்சர் வேஸ்டெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அந்த பவுலில் இந்த மாதிரி மேலே செடையிட வச்சு சளிச்சு எடுத்துக்கலாம். சளிச்சு எடுக்கும்போது ஃபைன் பவுடர்ஸ் மட்டும் நமக்கு ஓட்ஸ் வந்து மிச்சம் இருக்கும். மேலே இருக்க திப்பியெல்லாம் ஒதுக்கி எடுத்து வச்சிடலாம். டார்க் சாக்லேட் பார்த்தீங்கன்னா நான் 70-100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ குவான்டிட்டி சேர்த்துக்கலாம். சாக்லேட் அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். இங்கே 2 முட்டை நான் ஆட் பண்ண போகிறேன். முட்டைக்கு பதில் நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பாலில் கொஞ்சம் வினிகர் விட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் அந்த பால் வந்து உங்களுக்கு திரிஞ்சு வரும் அந்த டைமுக்கு அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 முட்டை கூட சேர்த்து 1 கேப் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ப்ரௌன் சுகர் 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை வேணாலும் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரௌன் சுகர் வேணாலும் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஸ்வீட்னிங் வேணுமோ அந்த ஸ்வீட்னிங் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நார்மல் சுகரும் யூஸ் பண்ணி செய்யலாம். இதை போட்டு நல்லா இப்போ பீட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம ஏற்கனவே எடுத்த 70-100 கிராம் டார்க் சாக்லேட் இருக்கு இல்லையா, இதை நல்லா மைக்ரோவேவ் அவனில் வச்சு 1 மினிட் நல்லா ஹீட் பண்ணி இப்போ கை விடாமல் இப்படி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சி வந்துடும். நீங்கள் வந்து டபுள் பாயில் மெத்தட் வேணாலும் ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சு அதுக்கு மேலே இந்த சாக்லேட் வச்சு மெல்ட் பண்ணலாம். இப்போ நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த எக் மிக்சரில் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌனின்னும் போதே உங்களுக்கு நல்லா சாஃப்டாக ஃபட்ஜியாக உள்ளே நல்லா இருக்கும். அதுவும் ஒரு ஓட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ப்ரௌனி செய்யணும்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து மைதாலேருந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த மாதிரி பலவிதமான மாவு யூஸ் பண்ணியும் நம்ம செய்யலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொக்கோ பவுடர் பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஸ்வீட் நீங்கள் அதிகமாக பிடிக்கணும், சாக்லேட் ஃப்ளேவர் வேணும்னா 3 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். இதுக்கு தேவையில்லை, பட் நான் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன்லேருந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து. பின்ச் ஆஃப் சால்ட் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிவிட்டு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் ஆட் பண்ணுறேன். இது அன்சால்ட்டட் பட்டர். நீங்கள் சால்டட் பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பின்ச் ஆஃப் சால்ட் சொன்னாங்களே அதை ஆட் பண்ண தேவையில்லை. கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து அன்சால்டட் பட்டர்ன்றதுனால இப்படி மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போது நம்மளோட ப்ரௌனி மிக்சர் நல்லா ரெடி ஆகிட்டே வருது. பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ சாக்லேட்டியாக இருக்குன்னு. இப்போ நம்ம நல்லா சளிச்சு எடுத்து வச்ச ஓட்ஸ் பவுடர் இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி ரெடி ஆகிட்டே வருதுன்னு. உங்களுக்கு ரொம்ப திக்காக வந்துருச்சுன்னு ஃபீல் ஆனீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியும் இல்லைன்னா பால் சேர்த்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ மேலே எக்ஸ்ட்ரா சாக்லேட்ஸுக்காக நான் டார்க் சாக்லேட் பீசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன். டார்க் சாக்லேட் நம்ம ஆட் பண்ணோம்னா அது வந்து நல்லா ஹீட் ஆகும்போது கூட மெல்ட் ஆகாமல் இருக்கும். பட் மில்க் சாக்லேட் சேர்க்கும்போது டக்குன்னு ஈஸியாக மெல்ட் ஆகிடும். இப்போது ஒரு பட்டர் பேப்பர் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் மோல்டில் கட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிடலாம். அந்த பட்டர் பேப்பரில் கொஞ்சமாக ஆயில் இல்லைன்னா பட்டர் சேர்த்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரௌனி மிக்சர் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஏர் பபிள்ஸ்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடும். ரிலீஸ் ஆகிட்டு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா சும்மா இந்த மாதிரி நான் டிசைன்ஸ் போட்டிருக்கேன். இது வேணும்னா போடலாம், வேணாம்னா அப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இது வந்து சூப்பரான ஒரு சாக்லேட்டாக இருக்கக்கூடிய கேக்குங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாக்லேட்டியாகவே இருக்கும் சாப்பிடும்போது. ப்ரீஹீட் பண்ணிடலாம் அவனை 10 மினிட்ஸ் அளவுக்கு 180 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் திரும்ப 180 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக டார்க் சாக்லேட் எடுத்து அது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்ட் அண்ட் சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சாக்லேட் கனாஷை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக் இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்படி டாப்பிங் பண்ணிடலாம். நான் வந்து பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணி தான் சாக்லேட் கனாஷை யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு எழுத போகிறேன். இது ஜஸ்ட் அ ஸ்மால் கேக், எனக்காகவே நானே செஞ்சுக்கிட்டேன் என் பர்த்டேக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் பேரையும் எழுதிட்டேன். எழுதிட்டு என் பொண்ணு எனக்காக டெக்கரேட் பண்ணுறா. கேக்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அவளுக்கு பிடிச்ச மாதிரி என் பர்த்டேக்கு டெக்கரேட் பண்ணி கொடுத்தா.
ஆக்சுவலி இந்த ரெசிபி வந்து பாப்பாக்காக தான் செஞ்சது. பர்த்டே கேக் செய்யணும்னு ஆசைப்பட்டா. மேலும் இந்த மாதிரி பல வீடியோகளுக்கு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.